அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது சூரத்து நிசாவுடைய 142 வசனத்தில் வலா யத்குரூன இல்லா கலீலா, குறைவாகவே அல்லாஹுவை அவர்கள் நினைவு கூறுவார்கள், குறைவாக அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய அவர்கள் முனாஃபிக்குகள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹுவை அல்லாஹ் அல்லாஹ் விரும்பக்கூடிய நிறைவேற்ற நிறைவான அந்த உள்ளத்தை பெற்றவர்கள் தங்களுடைய உள்ளத்தை அல்லாஹுடைய நினைவால் சாந்திப்படுத்துவார்கள். அல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்கள் தங்களுடைய உள்ளத்தை அல்லாஹுடைய திக்ரால் சாந்தியடைய செய்வார்கள். அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப், அல்லாஹுடைய திக்ரில் தான் உள்ளத்தின் சாந்தி இருக்கிறது. இந்த அமைதியை பெற்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹு அந்த நஃப்ஸுல் முத்மைன்னாவை பெற்றவர்கள் குர்ஆனோடு தங்களுடைய உள்ளத்தை இணைத்திருப்பார்கள். ஆம், குர்ஆன் தான் அந்த உள்ளத்திற்கு உயிர். எந்த உள்ளத்தில் குர்ஆன் இருக்கிறதோ அந்த நஃப்ஸு உயிரோடு இருக்கிறது. எந்த உள்ளத்தில் குர்ஆன் இல்லையோ அந்த உள்ளம் செத்துவிட்டது. அல்லாஹ் சொல்கிறான், வகதாலிகா ஔஹைனா இலைக ரூஹம் மின் அம்ரினா மா குன்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான் வலாக்கின் ஜஅல்நாஹு நூரன் நஹ்தி பிஹி மன் நஷாஉ மின் இபாதினா. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கட்டளைகளிலிருந்து ரூஹை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். குர்ஆனை அல்லாஹ் ரூஹ் என்று அழைக்கிறான். அந்த ரூஹ் நேர்வழிப்படுத்தும் அவனுடைய உள்ளத்தை என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, தங்களுடைய உள்ளத்தை சீர்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள், நஃப்ஸுல் முத்மைன்னாவை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் அதற்காக தொழுவார்கள், அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்வார்கள், அதிகம் அதிகம் அல்லாஹுவை நினைப்பார்கள். சதா நேரமும் அல்லாஹுவை நினைத்துக் கொண்டே அல்லாஹுவை திக்ர் செய்து கொண்டே அல்லாஹுடைய நினைவிலேயே தங்களுடைய உள்ளத்தை சாந்திப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய நிம்மதி தொழுகையில் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய கண்ணின் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது. ஆம், அவர்களுடைய வாழ்வில் சிரமம் என்றால், வாழ்வில் கஷ்டம் என்றால், வாழ்வில் பிரச்சனை என்றால் அவர்கள் அல்லாஹுவையே சார்ந்து விடுவார்கள். அல்லாஹ்விற்கு முன்னால் தன் நெற்றியை பணிய வைத்து விடுவார்கள். அல்லாஹ் ஒன்றை கொடுத்தால் அல்லாஹுவை புகழ்வார்கள். ஏதாவது பாவம் செய்தால் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுவார்கள். ஏதாவது அல்லாஹ் சோதனையை கொடுத்தால் பொறுமையை கையாளுவார்கள். ஏதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகிழ்ச்சியை கொடுத்தால் அல்லாஹ்வை மகிமைப்படுத்திக் கொண்டு இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆனை சதா நேரமும் காலையிலும் மாலையிலும் இரவிலும் என எல்லா நிலைகளிலும் குர்ஆனோடு தங்களுடைய உள்ளங்களை தொடர்பு படுத்தி இருப்பார்கள். இப்படி அல்லாஹுவை அஞ்சி அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் தன்னுடைய உள்ளத்தை நிலைப்படுத்தி வைத்திருப்பவர்கள் தான் நிலைப்படுத்தி வைத்தார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அந்த கூட்டத்தில் தங்களை இணைத்துக் கொள்வார்கள். எந்த ஒரு உள்ளத்தை மனோயிச்சிலிருந்து தூரமாக்கி, ஆசாபாசங்களிலிருந்து தூரமாக்கியார் அல்லாஹுவை அஞ்சி வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த உள்ளமாக தங்கள் உள்ளங்களை ஆக்கிக் கொள்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய உள்ளங்களை நிலைப்படுத்துவானாக. இந்த காலம், இந்த நேரம், இந்த சூழ்நிலை எல்லாம் எம்முடைய கரத்தில் இருப்பது, நாம் பார்ப்பது, எம்முடைய சிந்தனை எல்லாம் அல்லாஹ்வை விட்டு தூரமாக்கக்கூடிய நிலைக்குதான் எம்மை ஒவ்வொரு நிமிடமும் அழைத்துச் செல்கிறது. இந்த நேரத்தில் தன்னுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி, தன்னுடைய உள்ளத்திற்கு அல்லாஹ்வின் அன்பை கொடுத்து, அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பை கொடுத்து, மறுமையின் பயத்தை கொடுத்து, நரக நினைவை கொடுத்து, அல்லாஹ்வுடைய நினைவை கொடுத்து, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய பக்குவத்தை கொடுத்து, குர்ஆனோடும் வணக்க வழிபாடுகளோடும் அல்லாஹ்வுடைய பாதையில் கட்டுப்படுவதோடும் யார் இணைத்து தங்களுடைய உள்ளத்தை வழிநடத்தினார்களோ இவர்கள் நிச்சயம் வெற்றியடைவார்கள். இவர்களை அல்லாஹ் நிச்சயம் வழிகாட்டுவான் இந்த உலகத்திலும் மறுமையிலும். இவர்களை பார்த்துதான் மலக்குகள் அந்த மரண நேரத்தில் அழைப்பார்கள், யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா. இந்த அழைப்பை கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக. மரண நேரத்தில் இந்த அழைப்போடு எம்முடைய உயிர் உடம்பில் இருந்து பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு தருவானாக. ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, அது சாதாரணமான நிலையில் நடக்காது. யார் தன்னுடைய உள்ளத்தோடு போரிட்டு, தன்னுடைய உள்ளத்தோடு ஜிஹாது செய்து, பாவங்களிலிருந்து தன்னை காத்துக்கொண்டு, குற்றங்களிலிருந்து தன்னை காத்துக்கொண்டு, வல்லதீன ஜஹது ஃபீனா லநஹ்தியன்னஹும் சுப்லனா, என்னுடைய பாதையில் யார் முயற்சி செய்கிறார்களோ,
முடிந்த அளவு அல்லாஹுவை பயந்து, முடிந்த அளவு அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றி, சொர்க்கத்தை மட்டுமே ஆதரவு வைத்து யாரும் எம்முடைய பாதையில் முயற்சி செய்வாரோ நிச்சயமாக அவர்களுடைய பாதைகளை நாம் திறந்து வைப்போம். நிச்சயமாக அருளுடைய பாதைகள் அவர்களுக்கு திறக்கப்படும், மறுமையின் வெற்றிகள் அவர்களுக்கு திறக்கப்படும். யார் அதை விட்டு அல்லாஹின் நினைவை விட்டு தன்னுடைய உள்ளத்தை தூரமாக்கி வாழ்ந்தார்களோ, ஒமன் அரத அன் திக்ரி ஃபின்ன லஹு மஈஷத தன்கா வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா. நாளை மறுமையிலும் இந்த உலகத்திலும் அவர்கள் குருடர்களாகவே இருப்பார்கள். நாளை மறுமையிலும் குருடர்களாக எழுப்பப்படுவார்கள். இந்த உலகமெல்லாம் சிரமமாகவே அவர்களுக்கு அமையும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்டவர்களை விட்டு எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் நிலை தடுமாறாத உள்ளத்தை அல்லாஹ் எமக்கு தருவானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை செய்த பிரார்த்தனையை அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலைப்படுத்தி தருவாயாக, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய பாதைகள் கட்டுப்படுவதில் நிலைப்படுத்தி தருவாயாக, எங்களுடைய உள்ளங்களை நிலை தடுமாற செய்து விடாதே அல்லாஹ், மரண நேரம் வரை எங்களுடைய உள்ளங்களை பாதுகாத்து அதே நிலையிலேயே உன்னை சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் இந்த உள்ளத்திற்கு கொடு. எந்த உள்ளத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெற்றி அடையக்கூடிய உள்ளமாக சொன்னார்களோ அந்த உள்ளத்தை கொடுத்த நிலையில் நாளை மஹ்ஷரில் உன்னை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கொடு என்று அல்லாஹுவை அழைத்து பிரார்த்தனை செய்து அதற்கான முயற்சியை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மை ஆக்கி தருவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அறிவுரையை எனக்கும் உங்களுக்கும் அறிவுரையாக ஆக்கிக் கொள்கிறேன். அல்லாஹ் இதை எமக்கு பின்பற்றுவதற்கு அருள் செய்வானாக.